الحمد لله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، قرآن இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வண்ணமாக நோன்பிருக்க கூடிய நல்லடியார்கள் மத்தியிலே அல்லாஹ்வை நினைப்பதற்கு சில இறை வசனங்களை சொல்வதற்கும் கிடைத்த வாய்ப்புக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியனாக. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற சாட்சிக்குரியனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல 33-41 சொல்றாரு, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவில் கொள்ளுங்கள், அவரை இரவும் பகலும் துதித்திடுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த மனிதனையும் ஜின்னையும் படைத்ததே என்னை வணங்குவதற்காக என்று வேற எதற்கும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய விருப்பமாகவும் இறைவனுடைய கட்டளையாகவும் என்ன இருக்குதுன்னு சொன்னா, எல்லா நேரமும் அல்லாவை நினைத்து கொண்டிருக்கணும், அல்லாவை நினைக்கணும், அல்லாவை மறக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கணுன்றது தான் இறைவனுடைய கட்டளையாக இருக்குது. அதைத்தான் தூதர் சொல்கிறாரு, உங்களுடைய கடவுள் யார், எல்லார் இடத்துலையுமே நீங்கள் பொதுவாக சொன்னீங்கன்னா உங்களுடைய கடவுள் யாருன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக தான் நினைப்பாங்க. என்ன, நம்ம படைத்தவர் தான், வானம் பூமியை படைத்தவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தூதர் விளக்கம் சொல்லும்போது, உங்களுடைய மனதை அதிக நேரம் ஆட்கொண்டிருப்பது தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய மனதை எது அதிக நேரம், 24 மணி நேரத்தில் அதிகமான நேரம் எது உங்களுடைய ஆட்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பல ஆதாரங்களை சொல்கிறாரு. அது உங்களுடைய குழந்தைகளாக, குழந்தையே நினச்சிட்டு இருந்தால் உங்களுடைய குழந்தை தான் உங்களுடைய இறைவன், வியாபாரத்தையே நினச்சிட்டு இருந்தால் வியாபாரம் தான் உங்களுடைய இறைவன், சொத்தே நினச்சிட்டு இருந்தால் சொத்து தான் உங்களுடைய இறைவனாக இருக்க முடியும், இந்த மாதிரி ஆணவமாக இருந்தால் ஆணவம் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாம் எதை அதிகமாக நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து யாரும் சொல்கிறதுக்காக இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனசை எது அதிக நேரம் ஆட்கொண்டிருக்கிறது அதுதான் உங்களுடைய இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இறைவனை வந்து அதிகமாக நாம் தியானிக்கணும், அதை தான் சொல்கிறார். நீங்கள் உண்ணும் போதும், பருகும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும் சொல்கிறார், என்னை நினச்சிக்கிட்டே இருங்க, தியானிச்சுட்டே இருங்கன்னு சொல்கிறார். சில கடைகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் எழுத போட்டிருக்கோம், காலையில் எழுந்தவுடன் லா இலாஹா இல்லல்லாஹ், எதையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிங்க, காலையில் எழுந்தவுடனே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க, விரும்பியது நடக்கும்போது மாஷா அல்லாஹ் இறைவன் நாடியது தான் நடந்தது அப்படின்னு சொல்லுங்க, விரும்பாதது நடக்கும்போது, இதெல்லாம் அந்த இதில் போட்டிருக்கும், கடைங்களை மாட்டி வச்சுருப்பாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விரும்பாதது நடக்கும்போது நவூது பில்லா அப்படின்னு சொல்லுங்க, நன்றி செலுத்தும் போது அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லுங்க, இறப்பு செய்தி கேட்டால், யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க, உடனே இறந்துட்டாங்களா, ஐயோ நேற்று தானே, இப்போ தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லேஜாக இருந்தால் உடனே வாயில் நிறுத்த, ஐயோ போயிட்டாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுவாங்க. ஆனால் இறைவன் சொல்ல சொல்கிறாரு, இறப்பு செய்தி கேட்டால் இன்னார் இல்லாகி வா இன்னார் இல்லாகி ராஜுவும், அவங்க போயிட்டாங்க, நாங்களும் பின்னாடி வரக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம், அதை நிறை நினைவூட்டும் விதமாக நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி பின்னாடி தான் எல்லாருமே வந்து இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போகிறோம், என்ன கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி, ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஸோ எல்லா நேரத்தையும் அல்லாஹ் வந்து எப்படி எப்படியெல்லாம் தியானிக்க சொல்கிறாருப்பாங்க, எழுந்தவுடனே நீங்கள் லாயிலாக சொல்லுங்கள், தூதரும் சொல்லி காமிக்கிறார், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அஷ்ஹதன் லாயிலாக இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹுன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிங்க, எந்திரிக்கும் போதே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் ஆரம்பிக்கும் போது ஒரு கடையோ ஒரு வியாபாரமோ இல்லை வேறு எதை ஆரம்பித்தாலும், நீங்கள் வந்து ஒரு அஜரத்தையோ இதெல்லாம் கூட்டின்னு வந்து தமிழ் மக்கள் மாதிரி ஒரு புரோகிதரை கூட்டின்னு வந்து பூஜை பண்ணி எல்லாம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை,
புதுசா எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுல அல்லாஹ்வுடைய கிரி இதை தான் சொல்ல சொல்ல, மற்றது எதுவும் செய்யணும், பாத்தியா ஓதணும், இது ஓதணும் சொல்றாங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கை. அல்லாஹ் ரொம்ப எளிதாக்கி இருக்கிறார், இதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும் அவர் வந்து துவா செய்யணும்ன்றது அர்த்தம் எல்லாம் இல்லை. அதே மாதிரி எதாவது விரும்பியது நடக்கும்போது நம்ம சொல்றாரு மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, ஏன்னா அல்லாஹ் நாடியே தான் நடந்தது. நிறைய இப்போ அதனுடைய விளக்கம் புரிஞ்சு கடவுளுடைய பரிசுன்ற மாதிரி நிறைய கார்களில் இந்த மாதிரிலாம் வாகனங்களை எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இறப்பு செய்தி கேட்டால் இன்னார் இலாகி வா இன்ன இலை ராஜும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாவது நம்ம செய்ய நினைக்கிறோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ்னா இறைவன் நாடினால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி தான். ஏன்னா எல்லா நேரமும் இப்படி இப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹை நினைக்கிறோம், ஆனால் இன்ஷா அல்லாஹ்னுடைய முக்கியத்துவம் என்ன அதை பற்றி இந்த ஜுமாவில் நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பற்றி அல்லாஹ் குரானில் வந்து ரெண்டில் நிறைய பேர் இந்துக்கள் வேறு சமுதாயத்தவங்க காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவா கடவுளேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த இன்ஷா அல்லாஹ்னா இறைவன் நாடினால், அந்த இறைவன் நாடினால் சொல்றதுனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை ஏன் சொல்லணும், அதை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ரெண்டு எழுபதுல அல்லாஹ் சொல்றாரு அறுபத்தி ஏழுல பாருங்க, மோசஸ் தன்னுடைய சமூகத்தாரிடம் கடவுள் ஒரு பசுங்கன்றை பலியிடுமாறு உங்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று கூறி அந்த சமூகத்தை மக்கள் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கடவுள் ஒரு பசுமாட்டை வந்து பசுங்கன்றை வந்து உங்களை பலியிட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அவர்கள் எங்களை கேலி செய்கின்றீரா என்று கூறினர். அவர் அறிவில்லாத ஒருவனை போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் கடவுள் காக்க வேண்டும் என்று கூறினார். நான் அறிவில்லாம சொல்லல, அறிவில்லாம சொல்ற மாதிரி நான் நடந்துக்காம இருக்க கடவுள்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பிரார்த்தனை நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம சில எல்லா நேரத்துலையும் அறிவாளியாக செயல்படுறதில்ல, அறிவாளியாக இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் அறிவு இல்லாமல் செஞ்சிடும். அந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு இந்த மாதிரி நம்ம செய்கிறது சரியா இருக்குமோ தவறா இருக்குமோன்ற நேரத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை கூட செய்யலாம். அறிவில்லாத ஒருவனை போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் கடவுள் காக்க வேண்டும் என்று கூறினார். அவர்கள் எந்த ஒன்று என எங்களுக்கு காட்டுமாறு உமது இரட்சகரை பிரார்த்தனை செய்யும் என்று கூறினார்கள். அப்போ அது அந்த பசுங்கன்று எது அப்படின்னு பிரார்த்தனை எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி எந்த பசுங்கன்றுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொல்கிறாரு. அது அதிக கேடும் அல்லாத இளையதும் அல்லாத இரண்டிற்கும் இடைப்பட்ட பசுங்கன்றாகும் என்று அவர் கூறினார். அதாவது கேடும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான பசுங்கன்று சொல்றார். இப்போது உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செயல்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். இதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால இப்படிப்பட்ட பசுங்கன்றா பார்த்து நீங்க பலியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்கள் சொன்ன அப்போ அவங்க சொல்றாங்க, அதுக்கும் அவங்க மறுக்கிறாங்க, மறுத்து சொல்றாங்க, அது நீங்க சொல்லிட்டீங்க அந்த பருவத்தை சொல்லிட்டீங்க, கேடாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப இளங்கன்றாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனுடைய கலர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கலர் எல்லாம் வந்து என்ன குடும்பமாக நடத்த போகிறோம், பலியிடுவதற்கு கலர் என்ன இருக்குது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குசும்பு கேள்வி மாதிரி தான், எல்லா மக்கள் வந்து நிறைய குசும்பாக இருக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்பாக கேட்டிருக்காங்க. கடவுளுடைய விஷயத்துலேயே வந்து அது நிறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒன்று அப்போது அவர்கள் அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு காட்டுமாறு உமது இரட்சகரை பிரார்த்தனை செய்யும் என்று கூறினார்கள். அவர் அது ஒரு மஞ்சள் நிறமுடைய பசுங்கன்றாகும், அது பிரகாசமான நிறமுடையது, பார்ப்பவரை பரவசப்படுத்தும் என்று அவர் கூறுகின்றார் என்று கூறினார். அது மஞ்சள் நிறமானது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படிப்பட்ட பசுங்கன்றா பார்த்து நீங்கள் பலியிடுங்க இறைவன் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கேட்குறாங்க, எந்த ஒன்று என எங்களுக்கு காட்டுமாறு உமது இரட்சகரை பிரார்த்தனை செய்யும், எங்களுக்கு கன்றுகள் எல்லாம் ஒன்று போலவே தோன்றுகின்றன, பார்க்கறதுக்கு எல்லா கன்றும் ஒரே மாதிரி எங்களுக்கு தெரியுது, அதனால அது எப்படிப்பட்ட கன்றுன்னு இன்னும் கொஞ்சம் உங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மூணாவது தடவையும் ஃபர்ஸ்ட் கேடுமல்லாத கன்றுமல்லாத நடுத்தரமானதை ஒன்றை பலியிட சொல்லி சொல்றாரு, அப்பயும் அவங்க புரிஞ்சுக்கல. ரெண்டாவது அது கலர் என்னன்னு கேட்கறாரு, மஞ்சள் நிறமானது, அப்பயும் அவங்க பலியிட தயாரா இல்லை. மறுபடியும் உங்க இறைவன் கிட்ட கேட்கறாங்க, கேளுங்க நீங்க இன்னும் என்ன எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் மறுபடியும் சொல்றாரு, எந்த ஒன்று என எங்களுக்கு காட்டுமாறு உமது இரட்சகரை பிரார்த்தனை செய்யும், எங்களுக்கு கன்றுகள் எல்லாம் ஒன்று போலவே தோன்றுகின்றன, மேலும் கடவுள் நாடினால் நாங்கள் வழிகாட்டப்படுவோம் என்று கூறினார்கள். அப்போ மூணாவது அவங்க சொல்றாங்க, அப்படி கடவுள் நான்னா எங்களுக்கு அது வழிகாட்டப்படுவோம், அந்த கன்றா பார்த்து நாங்கள் பலியிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நிலத்தை உழுதோ அல்லது பயிர்களுக்கு நீர் பாய்ச்சியோ இழிவு செய்யப்படாத ஒரு பசுங்கன்று, எந்த ஒரு வேலையும் செய்யாத, இந்த உழவுக்கோ எதுக்கோ பயன்படாத ஒரு பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி இழிவு, அதாவது கஷ்டப்படுத்தப்படாத நல்ல கொழுசா இருக்கும் அந்த மாதிரி பசுங்கன்றுன்னு சொல்றாரு. எந்த ஒரு வடுவும் இல்லாது என்று கூறுகின்றார் என்று அவர் கூறினார். அவர்கள் இப்போது நீர் சத்தியத்தை கொண்டு வந்தீர் என்று கூறினார்கள். இந்த நீண்ட தயக்கத்திற்கு பின்னர் இறுதியில் அதனை பலியிட்டனர். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை சொல்றாரு, கேடுமல்லாத ரொம்ப இளங்கன்றும் இல்லாத நடுத்தரம் அல்லாத என்னும் போது அப்பயும் அவங்க
பலியிடலை. ரெண்டாவதா அதனுடைய நிறம் மஞ்சள், என்ன நிறம்னு சொன்னது கேட்டதுக்கப்புறம் மஞ்சள் நிறமாக இருக்கும், அப்பயும் அவங்க பலியிடலை. மூணாவது அவங்க வாயிலிருந்தே வருது, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் எங்களுக்கு வழிகாட்டப்படுவார், நாங்கள் வழிகாட்டப்படுவோம், நீங்கள் மறுபடியும் இறைவன்கிட்ட கேளுங்கன்னு போது தான் ஒரு முடிவு ஏற்படுது. முடிவு ஏற்பட்டு அப்புறம் சொல்கிறாரு அது வந்து நிலத்தை உழுவாகாமல் இருக்கும், உழுவாதோ இல்லை வயலுக்கு பயன்படாத ஒரு, அதெல்லாம் பயன்படுத்தப்படாத ஒரு நல்ல பசுங்கன்றுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த முடிவு ஏற்பட்டு அதுக்கு வந்து அதுதான் பலியிடுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இன்ஷா அல்லாஹ் சொன்னதுக்கு அவங்களுடைய வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஏற்படுது. அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடிவு ஏற்படலை, ஒரு முடிவை ஏற்படுத்துறாரு அங்கே இறைவன். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா யூசுப் நபி 12:99 12:99 யூசுப் நபியை பார்த்தீங்கன்னா, யூசுப் நபியுடைய வரலாறு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். யூசுப் நபி வந்து சின்ன குழந்தையா இருக்கிறாரு. சிறு குழந்தையா இருக்கும்போதே யூசுப் நபி ஒரு அவருடைய தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைகள் அவங்களும் அதே தந்தைக்கு பிறந்தவங்க தான். ஆனால் யூசுப் நபி மேலேயும் இவருடைய குழந்தைகள் மேலேயும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தந்தை வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறார். அப்படி பாசமாக இருக்கும்போது அந்த இன்னும் மற்ற குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இன்னொரு ஒருத்தருக்கு பிறந்த அந்த குழந்தைகள், அதாவது அவருடைய குழந்தைகள் தான் அது, அது இன்னொரு மனைவிக்கு பிறந்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தைகள் மேலே அவ்வளோ அன்பு இல்லாமல் இந்த ரெண்டு குழந்தைகள் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வச்சுருக்கார். யார்? யூசுப்புடைய தந்தை. அப்படி இருக்கும்போது யூசுப்பை எங்கேயுமே வெளியில் அனுப்ப மாட்டார். வெளியில் அனுப்பாமல் இருக்கும்போது யூசுப் நபியை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எங்களோட அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு திட்டம், சதி திட்டம் தீட்டுறாங்க. அல்லாஹ் சொல்கிறார், அவங்க சதி திட்டம் தீட்டினாங்க, ஆனால் அங்கேயே நான் அவருடைய விதியை எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய அந்த மகனை அனுப்பிச்சு வைங்க, நாங்கள் போயிட்டு அவரை பத்திரமா கூப்பிட்டு போய் விளையாட்டு மறுபடியும் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு. ஆனால் மனசில் என்ன திட்டம் தீட்டுறாங்கன்னா, அந்த யூசுப் நபியை கொண்டுடணும் அப்படின்னு. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த யூசுப் நபியை கூப்பிட்டு போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போய் கூப்பிட்டு போய் ஒரு கிணத்துல தள்ளிடுறாங்க. அந்த கிணத்துல தள்ளிட்ட உடனே ஒரு வியாபார கூட்டம் வந்து காப்பாற்றி அந்த யூசுப் நபியை கூட்டிட்டு போய் ஒருத்தருடைய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியுடைய மனை வீட்டில் போய் அவர் இருக்கிறார். அதோட இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த குழந்தை வந்து அந்த சகோதரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஓனாய் சாப்பிட்டு போயிடுச்சு. நாங்கள் வந்து நாங்கள் எடுத்து போன பொருள்லாம் அந்த பையன்கிட்ட கொடுத்து விளையாட்டு இருந்தப்போ, நாங்கள் விளையாட்டு இருந்தப்போ ஒரு ஓனாய் வந்து கொண்டு போயிடுச்சு. அப்போ அவர் நம்பலை. இருந்தாலும் பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னா அவர் தந்தைக்கு வந்து எவ்வளோ வருத்தமாக இருக்குன்றத அந்த அதாவது பிள்ளையை இழந்தவர்களுக்கு தான் தெரியும், இழந்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒருத்தர் நான் பார்த்தேன், அந்த அவருடைய மகன் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், நான் அடிக்கடி அவரை பார்த்து சேர்த்துறதுக்காக போவேன். அப்போ அவர் சொல்லுவார், அதை போகிறான் பாருங்கள், அவன் என் பையன் மாதிரியே இருக்கிறான். அவருக்கு அதே ஞாபகம், அந்த குழந்தையை இழந்தவர்களுக்கு தான் அந்த தந்தை, அந்த தந்தைக்கு தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தம்ன்றது தெரியும். அவன் பெற்று வளர்த்து அதனால் ரொம்ப பாசம் வச்சுட்டா அதை பிரியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது மறுபடியும் வந்து தன்னுடைய இவர் ஒரு இடத்துல போயிட்டு அந்த கருவூலக அதிகாரியாக இருக்கிறார். அரசாங்கத்தில் நல்ல இடத்துல போயிட்டு எவ்வளோ பிற சமூகங்களுக்கு பின்னாடி ஒரு கருவூலக அதிகாரியாக ஆகிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவார், மறுபடியும் அவங்கள போய் சந்திக்க போவாங்க இந்த சகோதரர்கள் எல்லாம். வாணிப விஷயமாக ஒரு வியாபார விஷயமாக சந்திக்க போகும்போது, நீங்கள் வந்து உங்களுடைய இன்னொரு தம்பியும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பார். அவர் மறுபடியும் யூசுப்புடைய தம்பியும் மறுபடியும் அந்த சகோதரர்கள் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது அந்த யூசுப்புடைய தம்பியை என்ன பண்ணுவார், அவர் ஏதோ ஒரு பொருளை, ஒரு குவளையை மறைச்சி வச்சு அவரை திருடன் ஒரு பட்டம் சூட்டி என்ன பண்ணுவார், தம்பி தன்னுடைய தம்பியையும், யார் யூசுப் நபி என்ன பண்ணுவார், தன்னுடைய தம்பியையும் தன்னிடத்தில் வச்சுக்குவார். ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், அப்போது நடந்ததுக்கு பின்னாடி யார் இந்த மாதிரி தன்னுடைய தம்பி, அவன் யூசுப்புடைய தம்பி இல்லைங்களா, அவரையும் கூப்பிட்டுக்கிறார். கூப்பிட்டு வந்து காமிச்சது போது அவங்க வியாபார விஷயம் மறுபடியும் போகும்போது ஒரு குவளையை மறைச்சி வச்சு அந்த யூசுப்னுடைய தம்பியினுடைய பையில் யூசுப்பே வைப்பார். வச்சு அந்த தன்னுடைய தம்பியை மீட்டுக்குவார். இவன் திருடன் பட்டம், திருடன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களே கேட்டு, திருடன்னா நீங்களே வச்சுங்க அப்படின்னு வச்சுன்னா அவர் தம்பியும் வச்சுக்குவார். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரியாக நடக்கும்போது தன்னுடைய மறுபடியும் ரெண்டாவது மகனையும் இழந்துட்ட செய்தி போய் அந்த தந்தைக்கு போகும். யாருக்கு? யூசுப்புடைய தந்தைக்கு போகும். போகும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப இன்னும் வருத்தமாயிடும், இருந்த ஒரு மகனும் ரொம்ப அன்பு வச்சா ரெண்டு மகனில் ஒரு மகனும் முன்னாடியே போயிட்டான் காணும், ரெண்டாவது மகனும் தொலைச்சிட்டு வந்தீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார், நீங்கள் போய் மறுபடியும் போய் தேடுங்கப்பா, மறுபடியும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எங்கே கிடைக்க போகிறான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அந்த தந்தை சொல்லுவார், யூசுப்புடைய தந்தை, நம்பிக்கையற்றவர்களை தவிர
நம்பிக்கை இல்லாதவங்க தான் இறைவன் மேல் நிராசை கொள்வாங்க. நம்பிக்கையாளர்கள் என்றைக்குமே எந்த காலத்திலுமே இறைவன் மேல் நிராசை கொள்வதில்லை. அதனால நீங்கள் கண்டிப்பாக தேடுங்கப்பா, அல்லாஹ் எனக்கு, அல்லாஹ் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில சம்பவங்கள்லாம் நடக்குது. நடக்கும்போது மறுபடியும் அந்த அவர் வந்து கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் போயிடும்போது பார்வையெல்லாம் ரொம்ப மங்களாயிடும் அவருக்கு. அப்போது யூசுப் நபி தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புவார், போயிட்டு உங்களுடைய தந்தையை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சட்டையை எடுத்து போயிட்டு அந்த அவருடைய முகத்து மேலே உடம்புல போடும்போது அவருக்கு அந்த பார்வை மீண்டும் கிடைச்சிதுன்னா தன்னுடைய மகன் கிடைச்சிட்டு அந்த செய்தி கிடைச்சவுடனே அவர் சந்தோஷமா மறுபடியும் வருவார். அப்போ வரும்போது வர்றதுக்கு முன்னாடி கேட்பார், நீங்கள் வந்து யூசுஃபுடைய அதாவது உங்களுக்கு ஒரு மகன் ஒரு சகோதரன் தானே தெரியுமா யூசுப், அவன் வந்து நீங்கள் அறியாதவர்களாக இருந்தபோது ஜோசப்பிற்கும் அவர் சகோதரருக்கும் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்பார் சகோதரர்களை. அப்போ நீங்கள் தானே யூசுப் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்போ சொல்றார், நீ தான் ஜோசப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள், நான் தான் ஜோசப், மேலும் இதோ எனது சகோதரன் கடவுள் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டார்கள், ஏனெனில் ஒருவர் நன்னறியானது ஒரு வாழ்க்கை நடத்தி மேலும் உறுதியான விடாமுயற்சியுடன் இருப்பார்களாயின் நன்னறியாளர்களுக்கு வெகுமதிக்கு கடவுள் ஒருபோதும் தவறுவதில்லை. நன்னறியாளர்களாக இருந்தால் சகோதரனை தன்னுடைய இணைச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தினான்றதை இறைவன் சொல்கிறாரு. சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் தன்னுடைய தந்தை அந்த மகன்கள் எல்லாரும் ஒன்றா வரும்போது யூசுப் நபி சொல்லுவார், நீங்கள் எனக்கு எவ்வளவோ தொல்லை கொடுத்துட்டீங்க, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கூட தன்னுடைய சகோதரர்கள் தன்னை கொல்ல துணிந்த சகோதரர்கள் தண்டனை கொடுத்துருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் சொல்கிறாரு, ஜோசப்பின் இல்லத்திற்குள் அவர்கள் நுழைந்த போது எகிப்திற்கு வரவேற்கிறேன் வாங்கன்னு சொல்றாரு, அடுத்து கடவுள் நாடினால் நீங்கள் இங்கே பாதுகாப்புடன் இருப்பீர்கள் என்று கூறுகிறாக அவர் தன் பெற்றோரை தழுவிக்கொண்டார். இங்கே இன்ஷா அல்லாஹ் சொல்றார், அதாவது என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதிக அன்பு வச்சவங்க கூட பாசம், அதாவது வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில யாரும் வந்து பாராபட்சம் காமிக்க கூடாது. இன்றைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு மேல தன் பெற்றோர்கள் வந்து பாராபட்சம் காமிக்கிறாங்க தெரியுங்களா? ஒருத்தன் சம்பாதிச்சா அவனை ஒரு மாதிரியாக பார்க்கறது, சம்பாதிக்கலைன்னா ஒரு மாதிரியாக பார்க்கறது, இந்த மாதிரி பார்க்கறது வந்து வந்து ஒரு தவறான விஷயம்தான். அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒரு சகோதரனையே கொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் கொண்டு போகுது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் நம்ம இதுலேருந்து கற்றுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இறுதியில் தன்னை கொல்ல வந்தவங்களே என்ன பண்ணுறார், மன்னிக்கிறார், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்கள் அச்சமற்றவராக இந்த இந்த இதில் வந்து எழுத்துல நீங்கள் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது வந்து கடவுள் வந்து மிக சிறந்த கருணையுடையவர், அவர் கூறினார், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, கடவுள் உங்களை மன்னிப்பாராக, கருணையுடையவர்கள் அனைவரிலும் அவரே மிக்க கருணையாளர், மன்னிக்கிற, அதாவது அவர் அப்பயும் அங்கே சொல்கிறார், கடவுளை நினைவு கூறுறார், நான் மன்னிக்கலப்பா, இறைவன் மிகச்சிறந்த மன்னிப்பாளராக இருக்கிறார், அவர் உங்களை மன்னிப்பாரு, உங்களை மன்னிக்கட்டும்னு சொல்றார். ஸோ இந்த மாதிரி இறைவன் நாடினால்ன்ற வார்த்தையை வந்து சொல்லிட்டு அவர் சொல்றார், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்க வந்து பாதுகாப்பாக இதை புகுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் கூட இறைவனை இறைவன் நாடினால், ஏன்னா சாத்தான் அவர்களுக்கு பிளவை ஏற்படுத்தினான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்து இறைவன் நாடினால்ன்ற வார்த்தை வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து, மூசா என்ன பண்ணுறான்னு சொன்னால், மித்யன் தேசத்துக்கு போகிறார். மித்யன் தேசத்துக்கு போகும்போது அந்த மித்யன் தேசத்தில் ஒரு இடத்துல வந்து தண்ணி, ஒரு பாலைவனமான ஒரு ஏரியா அது, அந்த இடத்துல தண்ணி புகட்டிருக்கிறாங்க, எல்லாரும் வரிசையில் நின்று போட்டிருக்காங்க, ஒரு ரெண்டு பெண்கள் மட்டும் தனியாக நின்று அந்த ஆண்களுடைய கூட்டத்தில் நின்று சரியாக தண்ணி பிடிக்க முடியல. இதை பார்க்குறாரு யார், மித்யன் தேசத்தில் போகும்போது மூசா பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பெண்மணிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணி அந்த தண்ணி அவங்களுக்கு அந்த புகட்டி கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பிரதி உபகாரமாக சொல்கிறார், மித்யன் நோக்கி அவர் பிரயாணித்தவாறு அவர் என் இரட்சகர் என்னை சரியான பாதையில் வழிநடத்துவராக என்று கூறினார். மித்யனில் நீர்நிலையை அவர் அடைந்த போது மக்களில் ஒரு கூட்டத்தினர் நீர் எடுத்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். மேலும் ஓரத்தில் இரு பெண்கள் காத்து கொண்டிருப்பதையும் அவர் கவனித்தார். அவர் உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கூறினார். அவர்கள் கூட்டம் கலைந்து செல்லும் வரை எங்களால் நீர் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, மேலும் எங்கள் தந்தையோ வயது முதிர்ந்த ஒருவராக இருக்கிறார் என்று கூறினார்கள். அப்புறம் அந்த பெண்கள் சொல்றாங்க, வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு, நாங்களும் இந்த
இந்த இந்த அவர்கள் வச்சு அந்த கால்நடைகளை தண்ணீர் புகட்டணும், ஆனா எல்லாரும் போனாதான் நாங்க போய் தண்ணி பிடிச்சு போட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்காக அவர் நீர் எடுத்துக் கொடுத்தார். பின்னர், என் இரட்சகரே, எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் நீர் எனக்கு அனுப்பினாலும் அதற்காக நான் கடும் தேவையுடனாக இருக்கிறேன் என கூறியவாறு நிழலின் பால் திரும்பிச் சென்றார். போய் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த தண்ணியை அந்த கால்நடைகள் ஊட்டி அவங்களை அனுப்பிச்சி விட்டு இவர் போய் கொஞ்சம் அந்த மரத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது விரைவில் அவர் பெண்கள் அந்த இரு பெண்களில் ஒருவர் அவரை வெட்கத்துடன் அணுகினார். வெட்கமா கொஞ்சம் நெருங்கி சொல்றாரு, மேலும் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்ததற்கான கூலியை தருவதற்காக என்னுடைய தந்தையார் உண்மை அழைக்கிறார் என்று கூறினார். அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். இந்த அம்மா போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் தண்ணி, அப்போ அவர் தந்தை சொல்லி அனுப்புறாரு அவர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இந்த அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து நீங்க தண்ணி பிடிச்சி அந்த கால்நடைகளுக்கு ஊட்டியதற்காக உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு என்னுடைய தந்தையார் கூப்பிடுறார், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர் அவரை சந்தித்து மேலும் தனது கதையை அவரிடம் கூறிய போது அந்த அப்பாவை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி நான் ரொம்ப விரட்டப்பட்டு பயந்து இங்க ஓடி வந்திருக்கிறேன். அவர் வந்து ஒரு அந்த மூசா வந்து அந்த பிரவனுடைய சமுதாயத்தில் ஒரு ஆள் அடிச்சிடறாரு, வேகம் அடிக்கும் போது அவர் இறந்துடுறாரு. அதுக்கு பயந்து தான் இங்கே வரும்போது இந்த இடத்த இந்த சம்பவம் நடக்குது. ஸோ அப்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய கதை அப்படின்னு சொல்லும்போது அவர் அச்சம் கொள்ளாதீர், அடக்குமுறை செய்கின்ற மக்களிடமிருந்து நீர் காப்பாற்றப்பட்டு விட்டீர் என்று கூறினார். மோசஸ் அப்புறம் என்ன பண்ணுறார், கல்யாணத்துக்கு இது பண்ணுறாங்க. அவ்விரு பெண்களில் ஒருவர் என்னுடைய தந்தையை அவரை கூலிக்கு அமர்த்தி கொள்வீராக, அவர் கூலிக்கு அமர்த்தி கொள்ள மிகச்சிறந்த ஒருவராக இருக்கிறார், ஏனெனில் அவர் வலிமையுடையவராகவும் மேலும் நேர்மையுடையவராகவும் இருக்கிறார் என்று கூறினார். ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவரை ஒன்றா வேலைக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த அவங்க அப்பா சொல்கிறாரு, 8 புனித யாத்திரைகள் எனக்கு வேலை செய்வதற்கு பிரதிபகாரமாக என்னுடைய இரு மகள்களில் ஒருவரை உமக்கு திருமணம் முடித்து தர நான் விரும்புகின்றேன். நீங்கள் எங்கிட்ட வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் 8 புனித யாத்திரைகள், ஒரு புனித யாத்திரைனா ஒரு வருஷம், 8 புனித யாத்திரைனாக்கா ஹஜ்ஜுன்னு சொல்கிறது, ஹஜ்ஜுக்கு தான் அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஹஜ். ஸோ இந்த மாதிரி அப்போ 8 வருஷம் நீங்கள் எங்கிட்ட வேலை செஞ்சீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பொண்ணில் ஒரு பொண்ணு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். அதே இன்னும் 2 வருஷம் கூடுதலாக என்னிடத்துல நீங்கள் பணி செஞ்சீங்கன்னு சொன்னால், 10 வருஷம் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க, கூடுதலாக 2 வருஷம் சேர்த்து 10 வருஷம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு பெண்ணில் நீங்கள் விரும்புகிற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவர் 8 புனித யாத்திரைகள் எனக்கு நீர் வேலை செய்வதற்கு புதை உபகாரமாக என்னுடைய இரு மகள்களில் ஒருவரை உமக்கு திருமணம் முடித்து தர நான் விரும்புகின்றேன். அவற்றை நீர் 10 ஆக்கினால் அது உமது சொந்த விருப்பத்தின் பார்ப்பட்டதாகும். இந்த விஷயத்தை உமக்கு மிகவும் கடிதமானதாக்கிவிட நான் விரும்பவில்லை. கடவுள் நாடினால் என்னை நீர் நன்னறியாளராக காண்பீர் என்று கூறினார். இதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு விஷயத்தை வந்து சொல்றார் நம்பிக்கைக்காக, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா இறைவன் நாடினால், கடவுள் நாடினான் சொன்னால் என்னை நீங்கள் நல்ல நெறியாளராக நீங்கள் பார்ப்பீங்க, நான் சொன்னால் வாக்குறுதி மாற மாட்டேன். இது நன்னறியாளருக்கு ஒரு பாடம். நன்னறியாளர்கள் தான் இன்ஷால்லா சொல்லுவாங்க, நன்னறியாளர்களால் மட்டும்தான் இன்ஷால்லா சொல்ல முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கையற்றவர்களாலாம் இன்ஷால்லா சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நன்னறியாளர்களாக நன்னறியாளர்களுடைய ஒரு பழக்கமாக இருக்குது இன்ஷால்லா சொல்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், இன்ஷால்லா நீங்கள் 8 வருஷம் செஞ்சீங்கன்னா ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சீங்க, இதே 10 வருஷம் செஞ்சீங்கன்னா ரெண்டில் நீங்கள் விரும்புகிற திருமணம் செஞ்சீங்க, இதில் நான் மாற மாட்டேன், இன்ஷால்லா நீங்கள் என்ன நன்னறியாளராக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நன்னறியாளர்களுடைய வழக்கமாகவும் இது இருந்துட்டு இருக்குது. அப்புறம் அடுத்து சொல்கிறார், சரி இப்போ இன்ஷால்லா எந்த இடத்துலலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் இன்ஷால்லா சொல்லி தான் ஆகணுமா, கட்டாயமா? சரி சொல்லலைன்னா அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுமான்னா, விளைவுகள் ஏற்படுது பாருங்க. எப்படிப்பட்ட விளைவுகளை பாருங்க, ரொம்ப மோசமான, இறைவன் வந்து அதிகமான கோபம் வருது. அதாவது 68:27 சொல்றாரு, வழி தவறி சென்றவர்கள் யார் யார் தெரியுமா சொல்றாரு, 67:7 சொல்றாரு, உங்களுடைய ரட்சகர் தன்னுடைய பாதலிருந்து வழி தவறி சென்றவர்கள் எவர் என்பதை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் வழி தவறி சென்றவர்கள், இழிவான சத்தியம் செய்கிறவன் ஒவ்வொருவனுக்கும் நீங்க கீழ்படியாதீங்க, அவதூறு கூறுபவன் ஒருவன், புறம் பேசுகின்ற ஒருவன், தர்மத்தை தடுப்பவன், வரம்பு முறுகின்ற ஒருவன், பாவம் செய்கின்ற ஒருவன், நன்றி கெட்டவன், மேலும் பேராசைக்காரன், போதுமான பணத்தையும் பிள்ளைகளும் அவன் பெற்றிருந்த போதுன்னு அவனுக்கு பேராசை இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் வந்து வழி தவறி சென்றிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அவர்களிடத்துல நம்முடைய வெளிப்பாடுகள் அவனிடம் ஓதி காட்டப்படும் போது அவன் சொல்றான்னா கடந்த கால கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான். அவன் எப்படி அவன் நம்பாதவன் தான் இதெல்லாம் கடந்த, இப்போ குரானை கூட எடுத்து சொல்ல கட்டுக்கதைகள் சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்முடைய வெளிப்பாடுகள் அவனிடம் ஓதி காட்டப்படும் போது அவன் கடந்த கால கட்டுக்கதைகள் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த கூட்டம், அப்படி சொல்லக்கூடிய கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய முகத்தில் நாம் அடையாளம் விடுவோம்னு நல்லா சொல்கிறாரு. காலையில் தாங்கள் அதனை ஒரு, அதாவது தோட்டக்காரர்களுடைய சம்பவத்தை இங்கே சொல்லி காமிக்கிறார்.
காலையில் தாங்கள் அதனை அறுவடை செய்து விடுவதாக சத்தியம் சத்தியமிட்ட தோட்டத்தினுடைய சொந்தக்காரர்களை நாம் சோதித்தது போல் அவர்களையும் நாம் சோதித்தோம். அவர்கள் பரிபூரமான ஒரு உறுதியுடன் இருந்தனர். அவங்க ஒரே கடவுள் இந்த மாதிரி கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம மோசமான ஒரு நடத்தை உள்ளவர்களா இருந்தவங்க பேசிட்டாங்களாம், நாம நிச்சயமா நாம போயிட்டு நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு, அதை விளைஞ்ச விளைச்சலை நாம அறுத்துட்டோம்னு சொன்னா நாம இதுவே ஏழையே ஆகவே மாட்டோம், எப்பவுமே பணக்காரர்களாக இருப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க காலையில ரொம்ப உற்சாகமா புறப்படுறாங்க போயிட்டு அறுந்துடுவோம்ட்டு. அவர்கள் மிகவும் பரிபூர்ணமான உறுதியுடன் இருந்தனர். அவர்கள் உறக்கத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுடைய இரட்சகரின் கடந்து செல்கின்ற புயல் ஒன்று அதனை கடந்த போது காலை பொழுதில் அது தரிசு நிலமாக இருந்தது. அவ்வளவு விளைச்சலையும் அழிச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா சாதாரண ஒரு நிலம் ஆயிடுச்சுங்க. அப்போ காலையில் அவர்கள் ஒருவரை மற்றவர்கள் அழைத்தார். காலையில் இருந்தவொடனே ஒருத்தனை ஒருத்தன் காலையில இருந்தவொடனே இஸ்மா ரஹ்மான் சொல்லணும், அல்லாஹ் லாயிலாக இல்லைல்லா சொல்லணும், சொல்லிட்டு தொழுவணும், தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்பிக்கையாளர்கள் மற்ற வேலை செய்வாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் அழைச்சிட்டு அவங்க எங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா, நேராக தொழுகாம எல்லாவுக்கும் நன்றி செலுத்தாமல் அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் எத்தனையோ பேர் அப்படியே தொழு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படி தான் அவங்களும் போகிறாங்க. எங்கே அல்லாவுடைய அல்லாவை நினைக்காம நேராக எங்கே போகிறாங்க, வயலுக்கு போகிறாங்க. பயிர்களை நாம் காலையில் அவர்கள் ஒருவரை மற்றொரு அழைத்தார்கள், பயிர்களை நாம் அறுவதை செய்து விடலாம். அவர்கள் செல்கின்ற வழியில் அவர்கள் ஒருவர் மற்றொரு நம்பிக்கையாளர்களாக கூறிக்கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் மற்றவரிடம் நம்பிக்கையாக கூறிக்கொண்டார்கள், நம்ம எப்படியும் பணக்காரன் ஆயிடுவோம். அப்பொழுது முதல் அவர்கள் எவரும் ஏழையாக இருக்க மாட்டார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். தங்களுடைய அறுவடையை குறித்து அவர்கள் மிக பரிபூர்ணமாக உறுதியுடன் இருந்தார்கள். என்ன நல்லா விளைஞ்சிருக்கு, நேற்று பார்த்துட்டு வந்தோம், காலையில போய் அறுக்க போறோம், நல்லா விளைஞ்சிருக்கு, இனிமே இதை வித்து நல்லா காசாகிட்டோம்னா நம்ம ஏழையே ஆக மாட்டோம், அவ்வளோ ஒரு சந்தோஷமா பேசிட்டு போகும்போது, ஆனால் அவர்களை அதனை கண்டபோது அவர்கள் கூறினர், நாம் மிகவும் தவறானவர்களாக இருந்திருக்கிறோம், இப்போது நம்மிடம் இருப்பது ஒன்றுமில்லை, நம்ம இதாயிட்டோம், காலி ஆயிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்ப சொல்றாரு, இப்போது நம்மிடம் இருப்பது ஒன்றுமில்லை, கடவுள் நாடினால் என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டும், அவர்களுக்கிடையில் நன்னறியார்கள் நீங்கள் மட்டும் துதித்திருந்தால் என்று கூறினார்கள். அப்ப அங்கிருந்து நல்லவங்க சொன்னாங்க, ஏன்பா காலையில அல்லாவை நினைச்சிட்டு போயிருந்தா கடவுள் நாடினாலும் சொல்லிட்டு இன்ஷால்லா நம்ம பணக்காரன் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நீ போயிருந்தேன்னு சொன்னா அல்லாவுடைய உதவி உனக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் அது சொல்லாமல் போயிட்டேப்பா, அது மட்டும் சொல்லி இருந்தா அப்படின்னு நன்னறியாளர்கள் சொன்னாங்க. அவர்கள் எங்கள் இரட்சகர் துதிப்பிற்கு நாங்கள் வரம்பு மீறிவிட்டோம் என்று கூறினார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பழித்துக் கொள்ள துவங்கினர். அவர்கள் கூறினர், நமக்கு கேடுதான், நாம் பாவம் செய்து விட்டோம், நம்முடைய இரட்சகர் இதைவிடவும் சிறப்பான ஒன்றை நமக்கு தரக்கூடும், எங்கள் இரட்சகரிடம் நாங்கள் பாவங்களுக்காக வருந்துகின்றோம் என்று நல்லவர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் சொல்லாததுக்காக எப்படிப்பட்டவங்க எப்படி அழிக்கப்பட்டு பணக்காரர்களாக ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க லாஸ்ட்ல கை சேர்த்ததோடு திரும்பினார்கள். இப்போ இதை தான் இறைவன் இந்த சம்பவத்தின் மூலம் சுட்டி காமிக்கிறாரு. அடுத்து இறைவன் சொல்றாரு 18:24 சொல்றாரு, நிச்சயமாக நாம் அதனை நாளைக்கு செய்வோம் என்று சொல்லாதீர்கள், நிச்சயமாக நாம் அதனை நாளைக்கு செய்வோம் என்று சொல்லாதீர்கள், மறந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நிச்சயமாக நீங்க எப்பவுமே வந்து என்ன சொல்றாரு 18:24 சொல்றாரு, எதிர்காலத்தில் எந்த ஒன்றையும் நீர் செய்வீர் என்று கூற வேண்டாம், கடவுள் நாடினால் என்று சொல்லிட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ல மறந்துட்டா கூட மறுபடியும் அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்யும்படி என்னுடைய இரட்சகர் என்னை வழிநடத்துவாராக என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மறந்துட்டா கூட நம்ம சொல்ல சொல்றாரு இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம பார்ப்போம், எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்போம். தூபியில் எல்லாம் அதே மாதிரி 18:69 மூசா இடத்துல எல்லாம் வந்து சொல்லி அனுப்புறாரு, என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்கிறாரு அவரிடத்துல போயிட்டு நீங்க பாடம் கத்துங்கன்னு அனுப்புறாரு. அப்போ மூசா வந்து அங்க போறாரு, போகும்போது அவர் ஒரு மீனை எடுத்துட்டு போறாரு, அங்க மீனை எடுத்துட்டு உணவு எடுத்துட்டு போறாங்க தன்னுடைய துணையோட ஒருத்தர் துணையாளோட. ரெண்டு பேரும் போகும்போது அல்லாஹ் சொல்றாரு, இந்த மீன் எங்க மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஆளை நீங்க பாப்பீங்க, அவர்கிட்ட நீங்க பாடம் கத்துங்க அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ அந்த மீனையும் எடுத்துட்டு போகும்போது ஒரு பாறையில உட்காந்து உணவு வருந்துறாங்க. அந்த இடத்துல உணவு வருந்துட்டு கொஞ்சம் தூரம் போறோடனே மீன் காணலை. ஓ, அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது, மீன் வந்து நம்ம உணவு வருது, நம்ம அந்த பாறையாண்டதான் வந்து
அந்த மீன் மிஸ் ஆயிருக்கு, அப்போ அங்கே தான் அவர் இருப்பார்ட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஆள், ஒரு அடியார், இறைவனுடைய அடியார் இருக்காரு. அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை பார்த்து நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கலான்னு வந்திருக்கிறோம், நல்லா உங்கள்கிட்ட கற்று தந்தது எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது மோசஸ் சொல்கிறாரு, இரு நதிகளும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரை நான் ஓய மாட்டேன், எவ்வளோ நேரமானாலும் அங்கே போயிட்டு தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த அடியாரை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு மோசஸ் அவரிடம், உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வழிகாட்டிலிருந்து மற்றும் அறிவிலிருந்தும் சிலவற்றை எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நான் உண்மை பின்தொடரலாமா என்று கூறினார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோடு பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது, உம்மால் புரிந்து கொள்ள முடியாதவற்றின் மீது எப்படி உம்மால் பொறுமையாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. பொறுமையாக இருங்க, நான் சொல்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருக்கணும் போது நான் பொறுமையாக இருப்பேன்றார். ஆனால் அவர் சொல்கிறார், உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயத்தை நான் செய்வேன், அப்படி செய்யும்போது உங்களால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் போது, அப்போ அவர் சொல்கிறார், மூசா சொல்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் நாடினால் பொறுமுடையவராக நீர் என்னை காண்பீர் என சொல்லும்போது தான் அவர் என்ன பண்ணுறார், முதல்ல ஒரு நல்ல அழகான போட்டை தோளப்படுவார். நல்ல போட்டை ஒரு சேதப்படுத்தின, நாமளே ஒரு வண்டி எவந்தோ வண்டியாக இருந்தால் கூட ஒருத்தன் வேணும்னு கல் எடுத்து அடிக்கிறான்னு வச்சுக்கிறேன், நமக்கே கோவம் வரும், ஏன்னா நல்ல வண்டியை போய் உடைக்கிறேன் அறிவில்லையே அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அவருக்கு கோவம் வந்து தான் கேட்குறாரு, பொறுமையாக இருக்க முடியல அவரால், ஏங்க ஒரு நல்ல போட்டை போய் தொலை போடுறீங்களே அப்படின் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னுல அப்படின்னு சொல்லும்போது பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ரெண்டாவது தடவை ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தைய அந்த அடியார் உடனே கொலை பண்ணிடுவார். நமக்கே கோபம் வரும்ல, ஒரு குழந்தைய வந்து அறியாத வயசில் போய் என்ன தப்பு பண்ணிச்சு அதை கொலை பண்ணி, நம்ம சாதாரணமாக பார்க்குறது தான், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தான் அவர் கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணும்போது இவர் கேட்குறாரு, ஏன்பா இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணுறீங்களே அப்படின்ட்டு, நான் தான் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் நான் என் கூட வர, அதாவது முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்போது அவர் மறுபடியும் சொல்லுவார், அதே வார்த்தை சொல்லுவார், இன்ஷால்லா அல்லாஹ் பொறுமையாக நான்னா நான் உங்களோட பொறுமையாக இருக்கிறேன்னு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே விஷயம், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு இடிந்து போன சோத்தை எழுப்புவார். இடிந்து போன சாப்பாடெல்லாம் கேட்பாங்க, உணவு பசியாக இருக்குதுன்ட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த பசியோடு இருக்கும்போது கூட அந்த இடிந்து சோற்றை எழுப்ப சொல்லுவார் அந்த அடியார். அப்போ சொல்லுவார், ஏங்க வீணாக அது இடிஞ்சு விழப்போது அந்த சோத்தை போய் எழுப்ப சொல்கிறீங்களே அப்படின்னு போது தான் அவர் சொல்கிறார், உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னல, நீ இதோட என்னை விட்டு விலகிற நேரம் தான், நீ போ போ, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மூணு காரியத்தையும் அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ, என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் எந்த விஷயத்தையும் செய்யலை, அல்லாஹினுடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்வார். இது ஒரு ஏழை, அதாவது மீனவனுடைய போட்டு, அதை வந்து நான் தொலை போடலைன்னா ஒரு அராஜகம் பிடிச்ச ஒரு ஆள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான், அதனால் நான் அதை தொலை போட்டேன், அது தொலையாக இருந்துச்சுனாக்கா வந்து அவன் எடுத்துகிட்டு போக மாட்டான், அவனுக்கு உதவும் இருந்தால் அதை போட்டேன், அது இறைவனுடைய திட்டப்படி தான் நான் செஞ்சேன். ரெண்டாவது ஒரு சின்ன குழந்தையை கொண்டனே, அந்த குழந்தையும் வந்து எதிர்காலத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மோசமான, அவங்க அப்பா அம்மா நல்லவங்க ஆனால் இந்த புள்ள மோசமாக ஆகிடுவான் பின்னாடி, அவன் வந்து அவங்க அப்பா அவங்க பெரிய தொந்தரவாக இருப்பான் தான் நான் இறைவன் கொல்ல சொன்னார் அதை கொண்டேன். மூணாவதாக வந்து ஒரு இடிந்து விழுந்தக்கூடிய விழக்கூடிய ஒரு சவற்றை நான் எழுப்ப சொன்னேன் எதுக்குன்னு சொன்னால், அது இறை நல்லடியார்களுடைய இறை நல்லடியார்களாக இருந்தாங்க ஆனால் அவங்க இறந்துட்டாங்க, அவனுடைய குழந்தை இருக்குது, சிறு பாலகனாக இருக்கிறான், அவன் வளர்ந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் அந்த சவத்துக்கு கீழே, அந்த சவத்துக்கு கீழே வந்து ஒரு புதையில் இருக்குது, அந்த புதையில் எடுத்து அவன் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இறைவன் வந்து அதை எழுப்ப சொல்கிறாரு. அப்படியே இருந்தால் எவனா மண் வாரணுன்ட்டு வந்து வாரி எடுத்தும் போயிடுவான். ஸோ அதனால் இறைவன் திட்டப்படி தான் நான் செஞ்சேன்னு சொல்லுவார். ஸோ அப்போ அவரால் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறாரு, யார் மூசா, ஆனால் அவரால் பொறுமையாக இருக்க முடிஞ்சதா, இல்லை பொறுமையாக இருக்க முடியலைன்னா கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறார். இது ஒரு உதாரணம், முடியலன்னா கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு அது முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியது கடமைன்றதை இறைவன் சொல்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் நபி 37:102 இப்ராஹிம் நபி வந்து எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும், அந்த முடிச்சர் அவர் 5 நிமிஷத்தில் இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவன் தெரியும். அப்படிப்பட்ட வயதில் ரொம்ப குழந்தையே பிறக்காத வயசில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையை பிறந்ததுக்கப்புறம் இறைவன் வந்து கனவுல வந்து, அதாவது கனவுல அவருக்கு வந்து குழந்தையை பலியிடு மாதிரி சைத்தான் வந்து என்ன பண்ணுறான், ஏற்படுத்துகிறான். ஸோ அதை அவர் நம்பிட்டார், அவர் நம்பி என்ன பண்ணுறார், தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனே நீ வந்து நான் வந்து உன்னை கொல்லணும்னு இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறாரு, நான் உன்னை கொல்ல போகிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னும் போது அந்த பையன் சொல்லுவான், இஸ்மாயில், இஸ்மாயில் சொல்லுவார், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர் அப்படின்னு. ஆனால் அந்த பொறுமையாளராக காணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட்டம் போயிட்டு தன்னை இஸ்மாயிலை படுக்க வச்சு குப்புற அறுக்கும்போது தான் இறைவன் வந்து அந்த அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டை வந்து பலி கொடுக்குறார்.
பலி கொடுத்து அந்த மீட்டுக்கிறாரு. நீ செஞ்சது தப்புன்னு சொல்றாரு. கனவை வந்து மெய்ப்பிச்சிட்டீங்க நீங்க, ஆனா வந்து இதுக்கு இறைவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு உயிரை பலியிடுறதை வந்து விரும்புறது இல்லை, இது சாத்தானுடைய செயல்ன்றார். ஆனா இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த நேரத்துல கூட அந்த இஸ்மாயில் வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு, எதுக்கு இன்ஷா இறைவன் நாடினால் என்ன அங்கே அவரால் பொறுமையா இருக்கிறார். ஆனா மூசாவும் இன்ஷா அல்லாஹ் சொன்னாரு, அவரால் பொறுமையா இருக்க முடியல. இஸ்மாயில் இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு, ஆனா அவர் பொறுமையா இருந்தார். இந்த காலத்துக்குள்ள கூட நல்லா பெத்து வளர்த்து நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ அந்த குழந்தைக்கு நல்லா சாப்பாடு ஊட்டி, நீங்க ட்ரெஸ் போடுறீங்களோ இல்லையோ அந்த குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு, அதை ஒரு குறிப்பிட்ட வயசுல அப்பா கடவுள் உன்னை பலியிட சொல்றாருன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை அவன் வெட்டிடுவான். அந்த மாதிரி பொறுமை. ஆனா அந்த காலத்துல இறைவனுடைய நம்பிக்கை வச்சிருந்த அந்த பிள்ளை வந்து சொல்லுது, பொறுமையாளர் இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்கன்னு சொல்லுது. இதுவும் பொறுமை தான், அதுவும் பொறுமை தான். அதனால பொறுமையா இருக்க முடிஞ்சாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும், பொறுமையா இருக்க முடியலனா கூட இன்ஷா அல்லாஹ் சொல்றது நம்ம மேல கட்டாய கடமையா இருக்குது. இதை சொல்றாரு. அடுத்து நம்ம இந்த விஷயத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், இன்ஷா அல்லாஹ்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ்னாவே இன்ஷா அல்லாஹ் யாராவது சொன்னாங்கன்னா கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லாதப்பான்னு சொல்றாங்க. ஏன் சொல்லாதப்பான்னா, ஏமாத்துறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் நக்கல் பண்றதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆயிடுச்சுன்னு. முஸ்லீம்கள் இன்ஷா அல்லாஹ் பொருள் தெரியுதோ இல்லையோ ஏதோ ஒன்று விளங்கி செய்யணும். எதுக்காக இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் சொன்னா உணர்ந்து சொல்லணும். அப்படிப்பட்ட உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கூட பையன் ஏதோ ஒரு பொருளை கேட்டான், ரெண்டு தடவை நான் தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்ட்டேன், மூணாவது தடவை சார் கண்டிப்பாக வாங்கி தந்தணும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இன்ஷா அல்லாஹ் வாங்கி தரேன்ட்டேன். அப்போ வீட்டில் சொன்னாங்க, உங்கள் அப்பா இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டார் கண்டிப்பாக வாங்கி தருவார் அப்படின்ட்டு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் சொன்னா நம்ம என்ன கண்டிப்பா வாங்கி தர மூட்ல இருந்து வாங்கி தந்தாச்சு. ஸோ இப்போ அந்த பையன் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டா கூட நீங்க வேற எதுவும் சொல்ல தரல, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க நான் விட்டுறேன் அப்படின்னு. நீ ஒரு நாள் ஒரு வாரம் பொறுத்து கூட வாங்கி கொடுங்க, ஆனா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்ஷா அல்லான்றது நம்ம உறுதியா ஒரு விஷயத்த நம்பி இறைவன் மேல சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது, உறுதியான விஷயமா இருக்குது. ஸோ அதை சொல்றது நம்பிக்கையாளர்களுடைய வழமையாகவும் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, மூசாவன் சொல்றாரு, இஸ்மாயில் சொல்றாரு, நம்பிக்கை அதான் முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும், ஒரு செயல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்வது நம்முடைய கடமையா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் சொல்வது நேர் வழியினுடைய அடையாளமா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா, இப்ப நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்றது, அந்த ஒருத்தர் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம ஒரு ஆட்டோ கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, பாரிஸ் போகணும்னா போகணும் போகாதுன்னு தான் சொல்றோம். ஆனா இதுல சவுதியில இருந்து வந்தவங்க சொல்றாங்க, அங்க எந்த ஒரு இதுல கேட்டாலும் போகுமானாக்கா இன்ஷா அல்லாஹ் போகும்னு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் போகும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாம வந்து வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில எல்லாமே ஜீரோ தாங்க, பணம் பதவி எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தத்துல எல்லாமே ஜீரோ தான். எப்போ ஒரு மனிதனுடைய இறைவன் சொல்றாரு, யார் இடத்துல மிக சிறந்தவர்னா உள்ளச்சம் உடையவர் தான், எல்லாமே ஜீரோ தான். எப்போ நம்முடைய உள்ள எல்லாமே ஜீரோ ஜீரோ போட்டு உள்ளச்சம் என்கின்ற ஒன்று வரும்போதுதான் அதுக்கு மதிப்பே கூடுது, உள்ளச்சம் நம்ம கிட்ட வரணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சர்க்கஸ் போவோம், சர்க்கஸ்ல விலங்குகள் இருக்கு, ஒரு கிளி மனுஷன் சொல்றதை கேட்கும் சைக்கிள் ஓட்டும், ஒரு கரடி மனுஷன் சொல்ற மாதிரி கேட்குது, ஒரு யானை சொல்ற மாதிரி வந்து அந்த இதுல வந்து நிக்குது. இதுக்கு நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் போட்டு போறோம், போய் பார்க்கணும். எதுக்கு, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு கட்டுப்பட்டு நடக்குது. ஆனா இதே ஒரு மனுஷன் நம்ம படைச்ச கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடந்தா எப்படி இருக்கும், ஒரு உதாரணத்தை பாருங்க, பொறுமையா இருக்க சொல்றாரு. இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்ல பாருங்க, நிறைய விஷயங்கள் பொறுமையா இருங்க. நம்மகிட்ட பொறுமை இருக்குதா? ஊர்ல ஒரு விஷயத்த பார்த்தேன், ஒருத்தன் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு, இவரு அவன் 1000 ரூபாய் வாங்குறவன் அதிகமா திட்டுறான், வாங்குறவன் அதிகமா திட்டுறாங்க, வாங்கினவர் இவர் கொடுத்தவர் என்ன பண்ற கம்முன்னு இருக்காரு, ஏங்க நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட திட்டு வாங்கி இருக்கீங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு, ஏன்பா அவன் திட்டினா கூட அவன் 1000 ரூபாய் வர வரைக்கும் நம்ம பொறுமையா தானே இருந்தாகணும். ஆனா அல்லாஹ் சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றாரு. எல்லா இடத்துலையும் சொல்றாரு பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறார், பொறுமையாளர்கள் இறைவன் நேசிக்கிறார். இப்ராஹிம் நபி பொறுமையா இருந்தார், எவ்வளோ இதுல கூட முகமது நபி பொறுமையா இருந்தார், இஸ்மாயில் பொறுமையா உயிரையே பலியிட தன்னை தாக்குறதை வந்து இது பண்றாரு, அப்போ கூட பொறுமையா இருந்தார் அவர். இறை உலக லாபத்துக்காக இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம உலக லாபத்துக்காக பொறுமையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இறைவன் வந்து நம்மளை இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் ரொம்ப முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் மேலான சொர்க்கத்துல ஒன்றாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கேயும் மேலான அந்தஸ்துல நல்லா நம்மளே வந்து நீடித்த ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனாக நிறைவு செய்கிறேன். அக்கிமசலா.